இருக்கீங்க திவ்யா, காதல் கொண்டேன் மறக்கவே முடியாது யாராலையும். உங்களை தமிழ் மூவிஸ்ல வந்து நாங்க இன்னும் நிறைய பாக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். சோ ஃபேன்ஸ்க்கு எல்லாம் நீங்க என்ன சொல்ல வரீங்க? That you know that this is what keeps me going. The love that I'm getting in this in Tamil industry is the love that keeps me going, keeps that makes me feel good every day. I wake up with the good feeling that I have so much and so many people loving me. I'm trying my best to keep up to it, and thank you so much for everything. Thanks. Thank you, ma'am. Thank you so much. So, press media. வந்திருக்க சீஃப் கெஸ்ட்டு டைரக்டர் சார், ராஜேஷ் சார், நரேங்க அண்ணன், எல்லாருக்கும் நல்ல ஒரு பெரிய படத்துக்கு நல்லா வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ், எங்கள் படத்துக்கு வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. சீரன் மிக சீக்கிரம் வர 4ஆம் தேதி வந்து சீரி பாயும். ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க டைரக்டர் சார். ஃபஸ்ட்டு வந்து ப்ரொடியூசர் ஜேம்ஸ் கார்த்திக் சார் ரொம்ப அழகாக எங்களை எல்லாரையும் நல்லா சூப்பராக பார்த்துக்கிட்டாரு. எனக்கெல்லாம் கேட்டதுக்கு மேலே நல்ல சம்பளம் கொடுத்தாங்க எல்லாருக்கும், எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே நல்ல சம்பளம் கொடுத்தாங்க, நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ரொம்ப சூப்பர் மனுஷன், ரொம்ப தங்கமான மனிதன். அதாவது வந்து ஃபஸ்ட்டு போனோம்னா சொல்லுவார், சாப்பிட்டீங்களா, ஓகே, என்ன பண்ணுறது, பண்ணுறது, வீட்டில் என்ன நல்லா இருக்காங்களா, நாங்கள் வீட்டுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு போங்கன்னு சொல்லி நல்லா அன்பாக கொடுத்து அனுப்பிச்சுற ஒரு நல்ல மனிதன் ஜேம்ஸ் காபி சார், ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. பிறகு அண்ணன் துரண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டர் சார் வந்து எனக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியுங்க, உண்மையை சொல்லிடுறேன். ஏன்னா அண்ணன் வந்து இல்லை உண்மை 20 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிடுறேன். அண்ணன் வந்து மேலே தங்கியிருந்தாங்க, நான் வந்து கீழே தங்கியிருந்தேன். அண்ணன் வந்து அசனேட்டராக ட்ரை பண்ணாரு, நான் வந்து நடிக்க ட்ரை பண்ணேன். அப்பயே வந்து இதே ஸ்பீடு தான், எப்படி ரஜினி சார் வந்து எவ்வளோ ஸ்பீடோ அதே மாதிரி தான் துறனேன். அந்த ஸ்பீட்லேயே தான் இருப்பேன். அந்த ஒவ்வொரு தடவை நான் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் பண்ணல பார்த்தீங்கன்னா பரபரப்பு அந்த லைட் இந்த லைட் அந்த கேமரா அதெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த கூட்டம் கருவிடும் அப்படிலாம் பயங்கரமாக அப்படி போய்கிட்டு இருக்கு. நேராக போயிட்டு நேரம் வந்து நான் ஷூட்டிங் பார்க்க வந்திருக்கேன், இந்த மாதிரியே இருப்பார், பரபரப்பாக இருப்பார். உண்மையிலேன்னு துரனை வந்து அவருடைய சின்சியராட்டி, அவருடைய உழைப்பு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அந்த ஸ்பீடு, அவருடைய ஸ்பீடு வந்து படத்துலேயும் இருக்கு. அவருடைய நிதானம், வேகம், விவேகம் ரொம்ப அழகாக வந்து படத்தில் காமிச்சிருக்காரு. எந்த இடத்துல காமெடி வைக்கணும், எந்த இடத்துல ஆக்ஷன் வைக்கணும், எந்த இடத்துல சாங் வைக்கணும், ரொம்ப அழகாக சூப்பராக பண்ணியிருக்காரு. திரைக்கதையாக ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. பிறகு கேமராமேனு பாஸ்கர் சார், அவருக்கும் டைரக்டர் சாருக்கும் வந்து அப்பப்போ இந்த குட்டி குட்டியாக ஒரு லவ் வரும், ரொம்ப அழகான ஒரு லவ், அப்படி பேசிக்கிட்டே இருப்பாங்க. என்ன சார் நீங்கள் சொல்லவே இல்லை, நாங்கள் சொன்னேன், இதை இந்த மாதிரியே போய்கிட்டு இருக்கோம் அப்படி இப்படி போயிட்டு புள்ளி சார் வருவார், இதெல்லாம் இப்படி பண்ணாங்க, அப்படி பண்ணாங்க, இப்படிலாம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிடுவார். அந்த மாதிரி ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க, சூப்பராக எடுத்திருக்காங்க. இனியா மேடம் ரொம்ப 3 கெட்டப்பு, சோனியா மேடம் ஒரு 2 கெட்டப்பு, நான் ஒரு 2 கெட்டப்பு. நான் வந்து டபுள் ஆக்ஷன், டபுள் ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் ஆயன் என்னை டபுள் ஆக்ஷனாக ஒருத்தர் வந்து சின்ன வயசாக ஒருத்தர் நடித்தார். அவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா கொஞ்சம் குண்டாகவே இருப்பார், அவர் குண்டாகவே போட்டு எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் கமிட் பண்ணாங்க, நான் போய் நடிச்சிட்டேன். நடித்ததுக்கப்புறம் நான் கேட்டேன், என்னென்ன என் சின்ன வயசு கேரக்டர் வந்து இவ்வளோ குண்டாக போட்டுருக்கீங்களே, நான் பெரிய என்னென்ன பண்ணுவீங்க, அதுக்கு ஒன்றும் இல்லை சரையா, நம்ம டைலாக் போட்டுக்கலாம், எப்படி நான் டைலாக் போட போறீங்க, அதாவது வந்து எங்கள் அம்மா வந்து பேசுகிற மாதிரியா, ஐயோ என் பிள்ளை எப்படியெல்லாம் இருந்தேன், இந்த பாலா போன சுகர் எப்போ வந்துச்சோ அப்பிலிருந்து நீ ஒல்லி ஆயிட்டான் அப்படியெல்லாம் போட்டாருக்கு அவரு. டைலாக் ஒரு டைலாக்ல மாற்றி விட்டாரு. அந்த அளவுக்கு வந்து டைரக்டர் வந்து பெரிய டேலண்டு, ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. மியூசிக் டைரக்டரு, எடிட்டர் சாரு, இந்த டெக்னீஷியன்ஸு, நடிகர்கள் எல்லாரும் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி. அமர்ந்திருக்க அனைவருக்கும் என் மாலை வணக்கம். ஃபர்ஸ்ட் என் ப்ரொடியூசர் ஜெம்ஸ் கார்த்தி சாருக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம சென்டர் சொன்ன மாதிரி பல வருஷம் போராட்டம்னா அது முட்டி புள்ளி வச்சார், என்ன டயட்டாக இருக்காரு. தேங்க்ஸ் சார் கார்த்தி சார், நீங்கள் ஸ்டேஜ் ஏற்ற காரணம் நீங்கள் தான். என்னன்னாக்கா சார், நான் வடக்கும்போது எல்லா ஏடியும் வந்து ஸ்கிரிப்ட் வச்சுட்டு அலைவாங்க, அந்த மாதிரி அலைஞ்ச காலகட்டங்கள் தான். சாரோட அறிமுக கடைகள் வந்து தான் எனக்கு வந்து தலைசோர வந்து தான் சொன்னது, அவருடைய ட்ரூ ஸ்டோரி, சின்ன வயசில் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை லைஃப்பை சொன்னார். உண்மையிலேயே வந்து கேட்கும்போதே இப்படிலாம் இருந்திருக்காங்களா அப்படின்னு இருந்தது. என்னென்னா அவருடைய ஸ்கிரிப்டை பண்ணணும்ன்றதை அவர் சொல்லும்போதே என்ன இதுவாச்சு. உண்மையிலேயே சின்ன வயசில் கஷ்டப்பட்டு இன்னைக்கு சிங்கப்பூரில் போயிட்டு ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனா இன்னைக்கு வந்து செய்யாத சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் ட்ரஸ்ட் மூலியமாக மெடிக்கல் ஹெல்ப்பு, எஜுகேஷன் ஹெல்ப்பு,
நிறைய இன்னும் பண்ணிட்டு தான் இருக்கு, இப்போ பண்ணிட்டு இருக்கு. உங்களோட சேவை தொடர்ந்து சார் என் டைரக்டர் ராஜேஷ் சார், அவரை பத்தி நான் சொல்லணும்னு கேட்டு உங்களை பத்தியே தெரியும், எந்த அளவு சொல்லணும் சார். நன்றி சார், எனக்கு உங்களுடைய உதவியாக சேர்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா எவ்வளோ படங்கள் என்ன இது பண்ணாலும் ராஜேஷோட அசிஸ்டன்ட் ஆகும் போது அவங்களுடைய இதை பேர் சொல்லும் போது என்னைக்கு நான் அதை ரெகனைஸ் கிடைச்சது அங்கே இருந்துது. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன், ஏகப்பட்ட விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். என்னன்னா ஒரு ஆர்டிஸ்ட் எப்படி டீல் பண்ணணும், ஒரு டீமை எப்படி டீல் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் வந்து இங்கே வந்து அவர் உட்காந்து இடத்துல பின்னாடி இடையே விழுந்தாலும் சேர் ஓடி ஓரமாக போட்டு அத்தினாடா அப்படின்னு போகிற ஜாலியான கேரக்டர், எதை பற்றி கிளம்பப்பட்டார். என்னன்னா நம்மளால டென்ஸ் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து கரவு இருக்கிற குமார் வந்து சாங் செட்டு அதில் பார்த்தீங்கன்னாக்கா இது நம்ம தீனா மாஸ்டர் இவங்க எல்லாமே போயிருந்து லிரிக் பேப்பர் வந்து நாங்கள் விட்டு வந்துட்டோம், ஆஃபீஸ்க்கு ஆஃபீஸ்க்கு விட்டு வந்துட்டோம். இப்போ சாங்குக்கு வந்து லிரிக் பேப்பர் தான் ரொம்ப முக்கியம். அங்கே பார்த்தீங்கன்னா டைரக்ட் கேட்குறாரு கார்த்தி, ஏன் எங்கடா லிரிக் பேப்பர்னா விட்டு வந்துட்டாங்க. இப்போ நாங்களாக இருந்தால் யாராக இருந்தாலும் கத்தி கூத்தப்பட்டு ஸ்பாட்டே காலி பண்ணியிருக்கோம். இவங்க போனார் மொபைல் எடுத்தாரு, அந்த சாங்க மொபைலே இருக்கு, ஓரமாக சேரை போட்டு அஞ்சு நிமிஷம் எழுதி மாஸ்டர் கொடுத்துட்டார், சூரிய கூலாக போச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து சார் நல்லா டீம் ஆண்டில் பண்ண நிறைய கற்றுக்கணும் சார். சார் ரொம்ப குழந்தை இருக்கார் நரேன் சார். சார் நான் கம்மிட் ஆனவனையும் நரேன் சார் தான் கால் பண்ணேன் சார். ரொம்ப கம்மிட்டாக இருக்கும் சார், நீங்கள் நடிக்கணும் ஒன்றுமே சொல்ல எந்த இந்த டேர்ம்ஸ் ஆஃப் கண்டிஷனையும் அது இது ரே பல வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் பண்ணுமென்ற நான் நடிக்கிறேன். இது இப்படி தான் போகணும்னு அவர் பிஸி சொல்லிவிட்டு அப்போ வந்து பயங்கர பிஸியாக தான் இருந்தார், எனக்கு எங்கே அவுடோரில் இருந்தார். அப்பவும் வந்து காலிச்சுட்டு ஒதுக்கி எனக்காக வந்தார் சார். நிறைய சார் ரவி சார், நன்றி சார். இனியாமன் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கிரிப்டில் வந்து மூணு ஜேனர்களில் இருக்காங்க, மூணு காலகட்டங்கள் இருக்கு. 20 வயசு அதாவது நம்ம நந்தாவில் வர கையில் பாவாடை சட்டை வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு இருக்காங்க. மூணு ஜேனில் மூணு மாதிரி என்னென்னா ஒரு கெட்டப் மாற்றிட்டு வந்து நடிக்கிறது இல்லை, வெவ்வேறு ஜேனல் ஏஜியாக மாறும். மூணும் சூப்பராக பண்ணியிருக்காங்க இனியாமன். எனக்கு கேட்டால் அவங்க வந்து ஒரு நடிப்பு அரைக்கி தான் அவங்க ரொம்ப அந்த படத்தை நிறைய ஸ்கோப்பை நிறைய இது பண்ணியிருக்காங்க. நம்ம சென்றாயன் வழக்கம் போல் நண்பன் ஸ்பாட்டில் வந்து என்ன துருதுன்னு இருக்கல சொன்னார் இல்லையா, அவங்க தான் துரு துருத்துன்னு இருப்பார். நான் கூப்பிட்டு ரொம்ப சொன்னேன், நண்பா ஒன்று நீ துருத்துன்னு இருக்கு, நான் இருக்கிறேன், ரெண்டு பேரும் வந்து ஸ்பாட்டில் ஏதாவது ஆகிடும். இவர் வந்து நம்ம சென்றாயன் வந்து நம்ம சோனியா மேம் பார்த்து ஒரு சவுட்டியில் கத்தி கூப்பிடணும், நம்ம பாலகிருஷ்ணன் ரெஞ்சில் கத்துனார் தமிழ் படம் தலைவா பார்த்து சூப்பராக நீங்கள் வந்து செட்டான் கேட்டு சின்ன கேட்டாலும் பேசக்கூடிய கேட்டு அதே மாதிரி நம்ம ஆரியன் சின்ன நான் சின்ன கேட்டு தான் ஆனால் பவர்ஃபுல்லான கேட்டு எல்லாருமே சார் மூர்த்தி சார் சார் அவர்கிட்ட ஒப்பன எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா ஒரு ஸ்கூல் டீச்சராக ஒருவர் நம்ம மூர்த்தி சார், அவரும் இன்னும் கண்டிப்பாக பேசக்கூடிய ஒரு கேட்டாக இருக்கும் சார். வெங்கடேஷ் சார், கார்த்திக் கூ கார்த்திக் நண்பர் நீண்டகால நண்பர், அவர் என்னன்னாக்கா லிரிக்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு நிறைய பேர் கரெக்ஷன் நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் சலிக்கவே மாட்டார், இது ஓகே சார் இது ஓகே சார் இது ஓகே சார் சொல்லுங்க இது பண்ணிட்டே பேர் மியூசியர் சசி சசி என்னால் ரொம்ப ரொம்ப நண்பர்கள். இன்னொரு ஜெராடுன்னு ஒருத்திருக்காரு சசி அண்ட் ஜெராடு ரெண்டு பேரும் மியூசியர் ஆகிட்டு ஜெராடு உடம்பு சரியாட்ட அவரால் வர முடியல. என்னன்னா கம்மூசி உள்ள போய் பேசிட்டே இருக்கும், ஏதோ ஒன்று டக்குன்னு போட்டு போட்டு இது வந்துடுவார். நம்ம பேக்ரவுண்ட் மியூசிக் ஜுபின் சார், இந்த படத்தை தூக்கி நிற்கிறது ஜுபின் சார், டிஓபி பாஸ்கர் சார் அந்த வானிலை தொடச்சி திருப்பி ஓகே உண்மை சார் அப்படின்னு சொல்லிட்டு சலிக்காம பண்ண அஜித், அதான் வேற இல்லாத அவர் வந்து ஒரு சிங்கராக தான் பார்த்துருப்போம் அஜித் அஜித்தை, இதை ஒரு நல்ல டான்ஸராக பார்க்கலாம் கிருஷ்ணா. என்னன்னா அவங்க லவ் டுடே கிளாப்பு இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு லவ் கேலாக க்யூட்டாக ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்டாக ஒரு முறை ஒரு சீன் ஒரு முறை சொன்ன போதவங்க அப்படியே உள்வாங்கிட்டு ஒரு பக்கம் பண்ணிட்டு அசால்ட்டாக கலைக்கு போயிட்டு இருப்பாங்க. அவங்க கேட்டு சின்ன கேட்டால் தான் ஒன்று நம்ம சோனியா மேம் சாரி மேம் என்னென்னா சமஞ்சி அனிதா இதில் அப்படியே சீரலில் வந்து அன்னை தெரசாக இருப்பாங்க, அப்படியே கார்டோஸாக இருக்கும். அவங்க வந்து வாழ்ந்துருப்பாங்கன்னு சொல்லுவேன், இல்லைன்னா அவங்க வந்து சென்னை கிடந்தாலும் இதில் வந்து என்னென்னா அவ்வளோ பேசப்படி ஒரு அமைத்து ரசம் மாதிரி அந்த இதில் வச்சுருப்பாங்க.
படம் வருது. ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஷூட் பண்ணி. சென்ட் அவர் சொன்னார் ரொம்ப ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் ஒரு ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஹோப் யூ அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் டைரக்டர் சார் துரை சார், அதான் அவர் சொன்ன மாதிரி பயங்கர ஃபாஸ்டான ஒரு ஒர்க் அவர் பயங்கர டே ஓடிட்டே இருப்பார். ஸோ ஒரு நல்ல டைரக்டர். அண்ட் மியூசிக் டைரக்டர் சசிதரன் சார், அவர் வந்து எனக்கு ஐ மீன் எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு படத்தில் ஒரு சாங் இருக்கு, ஸோ பார்த்தாலே அப்படிங்கிற ஒரு சாங். ஸோ அது அதில் ஒரு பாபா பாஸ்கர் சார் கொரியோகிராஃபியில் ஒரு நல்ல சாங் எனக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. இந்த என்ன சொல்லுங்கிற பாட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, அவர் என்ன ஹஸ்பண்டாக இருந்தாலும் ஒரு வைஃபை சமாளிக்கணும்னா ஒரு உடனே ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லணும், அப்படி ஈஸியாக பாடக்கூடிய ஒரு வரிகளை தான் கொடுத்துருந்தாரு. என்ன சொல்ல ஏது சொல்ல, பொண்ணை போல யாரும் இல்லை, ஆயுஷுக்கும் நீதான் வேணுமே அப்படிங்கிற மாதிரி இந்த வரி. சாங் ரொம்ப நல்லா வந்திருக்கு எனக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 4 சாங்குமே அவுட் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. விஷுவல்ஸும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சினிமாட்டோகிராஃபர்ஸாக பண்ணியிருந்தாரு. தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. திரைப்படத்தின் இசை வெளியீட்டாளருக்கு வந்திருக்கும் அத்தனை திரை நட்சத்திரங்களுக்கும் பத்திரிகை உலக நண்பர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். சீரன் இந்த படம் வந்து பேசுகிற களம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களை பற்றி பேசுவது, ஒரு சமூக நீதியை பற்றி பேசுவது. ஸோ ஒரு சீர்திருத்தத்தை உருவாக்கக்கூடிய ஒரு கதை களம் கொண்ட ஒரு திரைப்படம். இந்த படத்தில் வந்து ஒரு 2 பாடல்கள், அருமையான பாடல்கள். சசி அவர்களுடைய சசி அவர்கள் இசையில் வந்து 3 பாடல்களும் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. ஸோ அந்த பாடல்களை எழுதினதில் எனக்கு ஒரு திருப்தின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு அழகிய கதைக்களம், அத்தனை நட்சத்திரங்களும் வந்து இதில் ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காங்க. இப்போ படம் வரும்போது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத நம்புகிறேன். அதே மாதிரி இனிமே மக்கள் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சினிமாக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்டவர்களாக பார்க்கப்படுறது பாடலாசிரியர்கள், எழுத்தாளர்கள். ஸோ அவங்கள வந்து ஒரு பாடலாசிரியர் ஒரு இசை வெளியீட்டு விழாவில் வந்து ஒரு பாடலாசிரியர் வந்து மேடை ஏறலைன்றது வந்து இவ்வளோ நேரம் வந்து கவனிக்கிறார். அது ஒரு இது எனக்காக பேசலை, எனக்கு இது நிறைய வாட்டி நடந்திருக்கு. அதே மாதிரி சக பாடலாசிரியர்கள் நிறைய பேரோடும் நிறைய பேருக்கு வந்து இது நடந்திருக்கு. ஸோ அதை ஒரு வாட்டி பதிவு பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். ஒரு இசை வெளியீட்டு விழாவில் விழா நாயகர்கள் இசையமைப்பாளர்கள் மேடை ஏறியிருக்காங்களா, பாடலாசிரியர் மேடை ஏறியிருக்காங்களான்னு பார்க்கணும். ஏன்னா 200 பாடல்கள் எழுதினதுக்கு அப்புறம் சூப்பர் ஸ்டாருக்கும் தளபதி எல்லாருக்கும் எழுதினதுக்கு அப்புறமும் நமக்கும் இப்படி ஒரு நிலை இருக்குன்றது பத்திரிகை ஊடக நண்பர்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் பாடலாசிரியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி சில விஷயங்களும் நீங்க எழுதணும்னு ஆசைப்படுறேன். ஸோ அது ஒரு பதிவு பண்ணணும்னு நினைச்சேன், வேற எந்த ஒரு இதுவும் இல்லை. மற்றபடி திரைப்படம் வந்து ரொம்ப அருமையா வந்திருக்கு. பெருசா சொல்லல, ஒரு பத்திரிகை ஊடக நண்பர்கள் தான் எங்களுக்கும் வந்து எங்களுடைய கரியருக்கும் வந்து மிகப்பெரிய உறுதுணையா இருக்கிறவங்க. அவங்ககிட்ட இந்த ரெக்வஸ்ட் வைக்கிறேன். இந்த விழாவுக்காக மட்டும் இல்ல, பொதுவாக எல்லா விழாலையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள், 3 பாடலாசிரியர் இருந்தாங்கன்னா 2 பேரே ஏற்றுவாங்க, ஒருத்தரை மறந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாருக்காகவும் நான் பேசுகிறேன், புதுமுக பாடலாசிரியர்களுக்காகவும் நான் பேசுகிறேன், எனக்காகவும் வேணும்ண்ணா.